வெல்கம் டு சாசனி டைமண்ட்ஸ். நேத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, அஷ்டவசுக்கள் கங்காதேவி கிட்ட கேட்டாங்க. அதாவது ரெண்டு பேரும் கங்காதேவி கிட்ட, நீங்க தான் எங்களை உங்க வயது பண்ணதான் எங்களுக்கு சாபம் மச்சனம் கிடக்கணும்னு கேட்டாங்க. கங்காதேவி ஓகே சொல்லி சாந்தன மகாராஜாவை கல்யாணம் பண்ணி அந்த 7 வருஷத்துக்குள்ள போட்டு நதியில விட்டுறாங்க. 8வது வருஷம் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க மறைஞ்சிடுறாங்க. இதாங்க நேத்து நடந்ததோட கண்டினியூஷன். நேத்து என்ன நடந்ததுன்னு இப்ப கண்டினியூஷன் பாக்கலாம். அந்த 8வது வருஷத்துக்குள்ள அதாவது அந்த வசுவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க மறைஞ்சிடுறாங்க. ஓகே, அந்த 8வது வருஷம் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த மனைவி பேச்ச கேட்டு அந்த வசிச்ச சாபம் விட்டார்ல, நீ பிரம்மச்சாரியாவே இருப்பேன்னு அந்த பிரபாசன்ற வசு தான் அந்த 8வது பிறந்த குழந்தை. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் கங்காதேவி பிரிஞ்ச கவலையில சந்தன மகாராஜாவும் அப்படியே நதிக்கரை வந்து நடந்து போயிட்டே இருக்காரு. ஓகே, அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா, ஒரு பையன் அவன் ஏதோ அஸ்திரத்தை யூஸ் பண்ணி கங்காதேவியோட ஓட்டத்தை நிறுத்திடுறான். ஓகே, அதுக்கப்புறம் அவரும் அங்கே நின்று பாக்குறாரு, எப்படி இது சாத்தியமாகுது? கங்காதேவியோட அதாவது கங்கா நதியோட ஓட்டத்தை நிறுத்துறான்னா கண்டிப்பா சாதாரண மனுஷனா இருக்க முடியாதுன்னு பார்க்கும் போது, திடீர் எங்கேயிருந்தோ பெரிய பிரைட்டான ஒரு ஒளி வருதுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் அங்க கங்காதேவி கண்ணுக்கு நிலை வராங்க. அந்த பையன் கங்காதேவி வணங்குறான். பாருங்க, அதுக்கப்புறம் கங்காதேவி சொல்றாங்க, இந்த மாதிரி இவன் தான் நம்மளுக்கு பிறந்த என்னால் வளர்க்கப்பட்ட நம்மளுடைய குழந்தை. இவனோட பேர் தேவவர்தன் சொல்லிடுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, கரெக்டான ஒரு நாளா பார்த்தா அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு யுவராஜா பட்ட அபிஷேகம் செஞ்சு வச்சிருக்காரு சந்தன மகாராஜா. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி 4 வருஷம் போயிடுது. 4 வருஷம் கழிச்சு ஒரு நாள் பாத்தீங்கன்னா, கங்கா நதிக்கார ஓரமா நடந்த மாதிரியே யமுனா நதிக்கார ஓரமா நடந்துட்டு இருக்காரு சந்தன மகாராஜா. அங்க பாத்தீங்கன்னா, எங்கேருந்தோ ஒரு சம நறுமணம் வந்துங்க. எங்கேருந்து வருதுன்னு அவரு அப்படி இப்படி எங்கேயோ தேடி பார்த்தாரு. கடைசியில் ஒரு பொண்ணுகிட்டேருந்து வருதுன்னு தெரிஞ்சுது. அவரும் போய் கேட்டா, அவரும் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னா, மகாராஜாவே, நான் வந்து செம்படவ தலைவன், அதாவது செம்பட ராஜன் ஒரு ராஜன் இருந்தது, அந்த ராஜாவோட அரசரோட பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என் அப்பா கிட்ட கேளுங்க, அவர் ஓகேன்னு சொன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் போய் அந்த ராஜா கிட்ட கேட்டுறாரு. அவர் சொல்றாரு, நீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு ராஜா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு ஆட்சேபனையும் கிடையாது, பட் எனக்கு ஒரு ஆசை இருக்காது, உங்க கிட்ட சொல்லாமான்னு எனக்கு டவுட்டாவே இருக்காது, சொல்லாமான்னு கேக்குறாரு. பாத்தீங்கன்னா, அந்த செம்படவ ராஜா இருக்காரு, ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். என்ன வைக்கிறாருன்னா, உங்களுக்கும் ஆல்ரெடி பையன் இருக்கான், அவனுக்கு யுவராஜா பட்ட அபிஷேகமும் செஞ்சாச்சு, சோ உங்களுக்கு அடுத்த ராஜா வந்து அவன் தான் கண்டிப்பா வருவான்னு சொல்லிடுறாரு. ஓகேங்க, அதுக்கப்புறம் அதுக்காக என்னங்கன்னு கேக்குறாரு. என்னோட ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா, என் பொண்ணு வயிற்றுல பிறந்த பசங்க அரசராகணும், அவங்க ஆட்சி செய்யணும்ன்றாரு. அவருக்கா என்னோட நம்மளுக்கோ பையன் இருக்கான், இப்படி அவன் வாழ்க்கையை கெடுத்துதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கிட்ட சொல்லிடுறாரு. இங்க பாருங்க, இந்த மனுஷங்க, எனக்கு பையன் இருக்கான், சோ எனக்கு வேணாம், அவன் தான் ராஜா ஆகணும்னு எனக்கு ஆசையா இருக்கான், அவன் வாழ்க்கையை கெடுத்து இந்த கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவும் கலந்து வந்துட்டாரு. என்ன ஆகுது, கங்காதேவியை விட்டு பிரிஞ்ச கவலையிலயும் இந்த பொண்ணு கிடைக்காத கவலையிலயும் அவர் ரொம்ப இழைச்சு போய் தேவதாஸ் மாதிரி தாடியா தான் வளர்த்துடுறாருங்க. அப்படியே ரொம்ப இழைச்சு போயிடுறாரு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா, அந்த தேவவிரதன் இருக்கான்ல, அவன் வந்து கேக்குறான், அப்பா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆச்சு, எனக்கு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, எதுக்காக நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க, எனக்கு முதல்ல தெரிஞ்சாகணும்னு சொல்றான். அதுக்கு அவர் எப்படி சொல்ல முடியும், பையன்கிட்ட நான் இந்த மாதிரி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கேட்டேன்னு சொல்றது அவருக்கு அவமானம் தானே. அதனால அவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஒண்ணும் இல்லடா, எனக்கு உடம்பு சரியில்லை, அவ்வளவுதான், நீ கவலை எல்லாம் படுத்தவில்ல, கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, அவருக்கா தேவவர்தனுக்கா என்ன பண்ணும் தெரியல, அப்பாவுக்கு கண்டிப்பா உடம்பு சரியில்லை, நல்லாதான் இருந்தாரு, அப்பா போய் சொல்றாருன்னு சொல்லிட்டு எங்க போனாலும் ராஜாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தேர்ல தானே போவாங்க. அந்த தேர் ஓட்டிக்கிட்டு போய் கேட்டா அவர் சொல்றாரு, அவங்க யமுனா நதி கரையில் நடந்ததுலேருந்து எல்லாத்தையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் தேரோட்டி என்னால உள்ள போக முடியாது, நான் அந்த கோட்டையோட வாயிலேயே நின்று ராஜா மட்டும்தான் உள்ள போனாரு, உள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, அந்த மனுஷருங்க கையில வசி அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகேங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அந்த தேவவர்தன் இருக்காருல்ல, அவர் வந்து போய் அந்த ராஜா அந்த தேரோட்டிக்கிட்ட என்ன முதல்ல அந்த ராஜ்யத்தை கூட்டணுமோ சொல்லிடுறாரு. அவரும் அங்க கூட்டிட்டு போறாரு. கூட்டின்னு போனதுக்கு அப்புறம் அந்த ராஜாவை போய் பாக்குறாரு, வணக்கம் அரசு, நான் தான் சந்தன மகாராஜா, அதாவது அந்த அஸ்தினாபுர ராஜாவோட பையன் பேசுறேன், எங்க அப்பாவுக்கு உங்க பொண்ணை கேட்கலான்னு வந்திருக்கேன்றாரு. அந்த ராஜாக்கா, என்னடா இது, உலகத்துல பெரிய அதிசயமா இருக்கு, அப்பாக்காக பையன் பொண்ணுட்டு வர்றதா, என்னால இது நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த மாதிரி வந்ததுல, என்னால நம்பவும் முடியல, அப்பாக்காக பையன் பொண்ணு கேட்டு வர்றது என்னால நம்பவும் முடியலன்னு அவர்கிட்ட டேரக்டாவே சொல்லிடுறாரு. எங்க அந்த தேவர்தன் கேக்குறாரு, எங்க அப்பாவுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன
வர அப்படின்றாரு. உங்க அப்பா கிட்ட என் உங்க அப்பாக்கு என் பொண்ணை கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு கவலையும் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. பட் என் பொண்ணோட ஜாதகத்துல ஒரு இது இருக்கு, அவர் எவ்வளவு பெரிய கேடியா இருந்த இந்த மாதிரி மாத்திருப்பாரு பாருங்க. அந்த சந்தன மகாராஜா கிட்ட என்ன சொன்னாரு, என் பொண்ணு வந்து என் பொண்ணு வயசுல பிறக்கிற பசங்க ராஜாவாகணும்னு டைரக்டா சொல்லிடுறாரு. இவன் இந்த தேவர்தன் கிட்ட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க என் பொண்ணோட ஜாதகம்னு மாத்திடுறாரு. சோ அவர் நம்பிதானே ஆகணும். சோ என் பொண்ணு அவர் என்ன சொல்றாரு, என் பொண்ணோட ஜாதகத்துல என் பொண்ணு வயசுல பிறக்கிற பசங்க ராஜாவா உட்காருவாங்கன்னு சொல்லிடுறாரு. ராஜாவா உட்காருவாங்க, ராஜாவாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க தான் யுவராஜாவா இருக்கீங்க, இப்போ உங்க அப்பா கிட்ட நீங்க தான் ராஜாவா உட்கார முடியும், அப்ப என் பொண்ணோட ஜாதகம் மாறிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அவ்வளவுதான் அவங்க கவலை, நான் ராஜா வாங்க மாட்டேன், நான் இப்பவே என்னோட ராஜா பதவி விட்டு கொடுத்தனா நான் அவர்கிட்ட ஒரு சத்தியம் பண்ணிடுறாருங்க. ஓகே, அது மட்டும் அவருக்கு என்னன்னா அவர் சொல்றாரு, இந்த மாதிரி எந்த ராஜ பரம்பரையும் யாருமே செய்யறதா நீங்க செஞ்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாரு. அவ்வளவுதானே, அது ரொம்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் கேக்குறாங்க, எனக்கு உங்க எனக்கு உங்க மேல எனக்கு நீங்க பண்ண சத்தியத்துல எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. பட் உங்களை மாதிரியே உங்க பையன் ஒரு வீரனா இருந்து தியாகம் செய்யறவனா இருந்தா பரவாயில்ல, பட் உங்க பசங்க உங்களை மாதிரியே நல்லா தைரியமா வீரமா இருந்து என் பொண்ணு வயசுல பிறக்கிற பசங்க கிட்ட இந்த மாதிரி ராஜாங்கத்தை புடுங்கி ராஜாங்கத்தை வாங்கிடுவாங்க வாங்க மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம் கேக்குறாரு. அவருக்கா என்னடா இது இப்படிலாம் கேள்வி இருக்கிற, நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அந்த கேள்விய மாத்துறதுக்காக அந்த அந்த கேள்விய இது பண்றதுக்காக அந்த இவர் தேவர்தன் என்ன சொல்றாரு, அவ்வளவுதானே நான் கல்யாணம் பண்ணதானே எனக்கு குழந்தை பிறக்கும், அதனால நான் கல்யாணமே பண்ணிக்கலாம், நான் அதுக்கும் ஒரு சத்தியம் பண்ணிடுறாரு. இது என்ன ஆகுதுதான் அந்த செம்படவ ராஜாக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த ராஜாக்கும் அவ இந்த தேவர்தன் என்ன பண்றாரு, அவங்க இத தெரிஞ்ச அந்த செம்படவ ராஜா வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. இது என்ன ஆகுது, அந்த செம்போட ராஜாவோட பொண்ணு பேர் பாத்தீங்கன்னா சத்தியவதி. அந்த சத்தியவதி இவங்களுக்கும் சந்தன மகாராஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த சந்தன மகாராஜாவுக்கும் சத்தியவதி இவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஊரே பாராட்டு அந்த தேவவர்தனை, இந்த மாதிரி அப்பாக்காக அவனோட ராஜாங்கத்தையும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், பிரம்மச்சாரியாவே இருப்பேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணான்னு சொல்லிட்டு ஊருக்கே சம சந்தோஷமா இருக்கு, ஊரே அவனுக்கு வாழ்த்துது. அதே மாதிரி அவங்க அப்பாவும் அவனை வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்றாங்க, இனிமே நீ தியாகம் செஞ்சதுனால உன்னோட நல்ல மனசுக்காக ஊரே உன்னை பீஷ்மர்னு கூப்பிடுவாங்க. இந்த பீஷ்மர்ன்றவங்க தான் மகாபாரத பிதாமகர்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, உனக்கு ஏதாவது வர வேணுமா கூட நான் கண்டிப்பா தரேன்னு சொல்றாரு. அவன் அந்த தேவர்தனா, பா எனக்கு ஒண்ணும் வேணாம், அதாவது பீஷ்மர் இருக்காருல்ல பா எனக்கு ஒண்ணும் வேணாம், நீங்க ஆசீர்வதிச்சாவே போதும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை பத்தி, நீ எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன், இருந்தாலும் நான் உனக்கு ஒரு வரம் தரேன். அது என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப இதுவான ரொம்ப சக்தியானவர் அவங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றது பாத்தீங்கன்னா, நீயா உனக்கு மரணம் நேரணும்னு நினைக்கிற வரைக்கும் உனக்கு மரணமே வராது, நீ எப்போ உனக்கு மரணம் வரும்னு நினைக்கிறீங்க அப்பதான் உனக்கு மரணம் வரும்னு சொல்லிடுறாருங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.